எல்லாம் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரீ டைப் மேக்ஸி ட்ரெஸ் வந்து தைக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சாரீ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது என்னோடய சாரீ தான். இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து நான் மேக்ஸி தைக்க போகிறேன்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து டாப்புக்கும் ஸ்லீவும் வந்து நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுக்க போகிறேன். அதனால் இதில் வந்து 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் தான் இருக்குது. எப்போ வந்து 3 மீட்டர் லைனிங் வந்து வாங்குவேன் மேக்ஸிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2.5 தான் இருக்குது. இந்த கலர் அவ்வளோதான் இருந்தது. அதனால் நான் இதில் இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க போகிறேன். நான் வந்து அந்த பாட்டமுக்கு எவ்வளோ லைனிங் தேவையோ, என்னோடய ஹைட்டுக்கு தேவையான லைனிங்கை வச்சுட்டு மீறி வந்து நம்ம டாப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டை பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு வந்து 2 மீட்டர் போயிடுச்சு, மீதி 80 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி நான் வந்து நாளாக இப்படி முடிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் வந்து பத்தாமல் தான் இருக்கும். நம்ம வந்து ஜாயின் வந்து போட்டுக்கலாம், ஏன்னா லைனிங் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் இருக்குது. இப்போ இதை இப்படியே வந்து 2 மடிச்சுட்டு அப்படியே 4 மடிச்சுக்க போகிறேன். இப்போ இதில் இருக்கிற அகலம் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியில் இருக்கிறது கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து 1.5 மீட்டர் அப்படியே நான் தான் மடிச்சிட்டேன். இதுவே கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும். நான் வந்து ஜாயின் போடணும். டாப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 14+1 வந்து தையலுக்கு வச்சு 15 மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 வைக்கிறேன். தையலுக்கு சேர்த்து 6.5 கொடுத்துக்கிறேன். பேக் சைடு வந்து 8 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். நெக்கோட அகலம் 3 கொடுத்துருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் கொடுத்துருக்கேன். மொத்தமாக 6 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்போல் இறக்கம் 6 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய பாடிலஸ் பார்த்திங்கன்னா 34, அது கூட வந்து 2 இன்ச் சேர்த்திக்கோங்க, அப்போ 36 வரும். 36 4 வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 9 இன்ச் வருது. ஒம்பது இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 கூட 2 இன்ச் சேர்த்தி 34, அதையும் 4 டிவைட் பண்ணிக்கிறேன், 8.5 இன்ச் வருது. நான் வந்து அதே 8.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகாமல் ஒரு பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்குது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது தேவைப்பட்டால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறேன், இல்லைன்னா இதுவே போதும். நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டைமண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். பேக் சைடு வந்து ரவுண்ட் கழுத்து கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த வந்து நம்மளோட டாப் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம பாடி பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த நெட் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த டிசைன் கம்மியாகவும் ஒரு சைடு பாருங்கள் பிளைன் கிளாத் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணு மடித்து போட்டுக்கலாம். கீழே வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 இன்ச் மடிக்கிறதுக்கு விட்டுடலாம். ஃபுல் ஸ்லீவ் வந்து எனக்கு 22 இன்ச் வருது. தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 22.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சுற்றளவு பார்த்துக்கலாம். கையோட சுற்றளவு 3.5 இன்ச் வருது. நான் 4 கொடுத்துக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து தையல் போட்டுட்டு லூஸாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தையல் கூட சேர்த்து போட்டுக்கலாம். என்னோடய ஆம்போல் சுற்றளவு 8.5, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். மீன் இருக்கிற பீஸில் நம்ம வந்து பாடி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்ததுனால 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மல் ஒரு பாடி லூஸ் இருந்ததுன்னா 80 பாயிண்டே போதும், இல்லைனா 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னா மட்டும் சாரீலேருந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அளவு வந்து கேட்குறீங்க. நமக்கு நார்மலாக ஹைட் வந்து 14 தான் நம்ம வந்து டாப் கொடுக்க போகிறோம். 14 கொடுக்கும்போது நீங்கள் வந்து 80 பாயிண்ட் கட் பண்ணவே போதும். கொஞ்சம் தாராளமாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மீட்ரு வந்து டாப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு அதில் வந்து பாட்டம் ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த நம்ம ஷால் கொடுக்க போகிறோம், சாரீ டைப்பில் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு தேவையான கிளாத்தும் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். 2.5 மீட்ரு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வந்து நம்ம கிராஸ் பீஸில் அந்த அம்பர்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த லேஸ் வந்து நான் யூஸ் பண்ணலை. இந்த லேஸ் வந்து நான் பாதி பிரித்தேன், பாதி வந்து பிரிக்க முடியல. சரி, கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ அந்த சாரீ டைப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம கீழே வந்து பாட்டமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாரீயில் 2.5 நான் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே நான் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேர் இதுவும் வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து டாப்பு கட் பண்ணது போக மேலே கீழே வந்து அந்த பாட்டமுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா டாப்புக்கு என்ன அளவு உங்களுக்கு தேவையோ அது கட் பண்ணது போக நீங்கள் மீதி இருக்கிறது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நான் அப்படியே வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ 4 மடித்து போட்டுட்டு இந்த கார்னரில் வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவு என்னவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச், அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 8 இன்ச் எனக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிருந்து இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்ட்டு கரெக்டாக வந்து 6 இன்ச் வருது. இங்கே மேலேருந்து நான் இந்த 8.5 மார்க் பண்ணியிருக்கல அந்த இடம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது. நீங்கள் அந்த 6 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து இப்படி டேப் வச்சு இந்த மேலே அந்த கார்னர்லேருந்து அப்படியே 6 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருந்தது இல்லாமல் இப்போ ஒரு ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்ட அளவுலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். அது 8 இன்ச் இருக்குது, 6 இன்ச்சு இல்லை 5.5 இருக்குன்னா அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டேப் வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. நீங்கள் இப்போ இதிலேருந்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேலேருந்தே மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இங்கே மேலே இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் 6 இன்ச் வச்சுருக்கீங்களா. இப்போடைய என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைட்டு எனக்கு 36 இன்ச் தேவைப்படுது. அப்போது அந்த 36 ப்ளஸ் இந்த 6 கூட்டிட்டோம் அப்படின்னா நான் வந்து 42 இன்ச் மார்க் பண்ணோம். அப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாகவே சுற்றி வந்து 42 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து தையலுக்கு எவ்வளோ தேவையோ கீழே தையலுக்கு 1.5 இன்ச், இங்கே வந்து இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு 1.5 இன்ச் சேர்த்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. அப்போ 42 ப்ளஸ் 43 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடுப்பு சுற்றளவு என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து மேலே இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் என்ன ஹைட் இருக்கோ அதுவும் உங்களோட பாட்டத்தோட ஹைட்டோட அளவும் அது ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து கூட்டிட்டு நீங்கள் மேலேருந்து அதே அளவு வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மேலேருந்து 43 இன்ச் தேவைப்படுது, நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்தே நீங்கள் வந்து 43 வந்து மார்க் பண்ணிகிட்டே போகணும். Thank you.
பாட்டம் டாப் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து அந்த ஷாலுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம். லைனிங் இப்போது இது ரெண்டாக மடிச்சிருக்கு. இது வந்து அப்படியே வந்து நான் நாளாக மடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் மேக்ஸி ட்ரெஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வந்து மேக்ஸிக்கு லைனிங் வந்து நேர் பீஸாக தான் போட்டு கட் பண்ணுவேன். கிராஸில் எடுக்கும்போது அதிகமாக தேவைப்படும். இப்போ உங்களோட ஹைட் என்னவோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 36, நான் வந்து 35 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தை விட 1 இன்ச் மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே இங்கிருந்து இந்த கார்னர் கிராஸாக வந்து அப்படியே கொண்டு போயிடுங்க. இங்கே மேலே நமக்கு ஹீலை வந்து இந்த எஜ்ஜு எங்கே முடியுதோ அந்தளவுக்கு வந்து லைனிங் கிராஸாக கொண்டு போய் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் இந்த இடத்துல ரெண்டாக இருக்கும், அதை வந்து இப்படி தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் வந்து ரெண்டு லைனிங் இருக்கும், கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிக்கோங்க. லைனிங் தைக்கும் போது எப்போவுமே இழுக்காமல் தைக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே வந்து ஓரத்தில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுகிட்டே வாங்க. ரெண்டு லைனிங்கும் இதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி லைனிங் தைச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஜாயின் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் நம்ம வந்து பாட்டத்தில் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே மடித்து தைச்சிக்கலான்னு விட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இதில் இருக்கிற நூலெலாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மடித்து தைச்சிக்கலாம். கீழே வந்து எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கீங்களோ அதை வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இது வந்து நெட் கிளாத்துங்கிறதுனால, நெட் கிளாத் ஃபுல் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே வந்து கீழே வந்து கம்மியாக மடித்து தைச்சாவே போதும். நம்ம வந்து ரொம்ப பெருசாக மடித்து தைக்கணும்னு கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த லைனிங்கை மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நான் வந்து இதுக்கு கேன்வாஸ் கொடுக்கறதுனால அப்படியே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வந்து தனியாக கொடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது காட்டன் பீஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கேன்வாஸ் வந்து நம்ம லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி அடிக்கலாம். அப்போ நமக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற கிளாத்துக்கு எல்லாமே வந்து நெட் கிளாத்து சிந்தட்டிக் எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸுக்கு தனியாக ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம தைக்கணும். சுடிதருக்கு வந்து இதே மாதிரி தான். நம்ம காட்டன் சுடிதர் இல்லாமல் மற்ற சுடிதர் தைக்கிறோம் அப்படின்னா இப்போ கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்கணும். நான் பார்த்திங்கன்னா பேக் சைடும் வந்து இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளோட இறக்கம் அகலம் அதுக்கு தகுந்த மாதிரி தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து எல்லாம் தேவையான அளவில் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட நீங்கள் மெயின் கிளாத்தில் நெக்கோட அளவு என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எப்போவுமே துணியிலே வந்து நீங்கள் மார்க் பண்ணி அர்க்கத் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து அகலம் அதிகமாக போகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சும் நெக்கோட இறக்கம் என்னவோ அதையும் மார்க் பண்ணி நெக் வந்து இதில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸில் தையலுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கிளாத் விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிளாத் கேன்வாஸ் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை நம்ம லைனிங்கில் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்போம்ல, அதில் இருக்கிற மீதி லைனிங்லேயே நான் வந்து வச்சு தைக்கிறேன். கேன்வாஸுக்கு சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு தைக்க வேண்டாம், ஏன்னா சைடில் வந்து நம்ம மடித்து தைக்கணும். அதுக்காக கேன்வாஸ் சுற்றியுமே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த கார்னர் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஓரத்துலேயே அந்த கேன்வாஸ் ஒட்டியே அந்த துணியை மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தையல் போடுறது நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும், உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ இதை ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் நம்ம கேன்வாஸ் வச்சுக்கலாம். கேன்வாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம்ல, நெக்கோட சென்ட்ரு அப்புறம் வந்து அகலம் மூணுமே நம்ம வந்து அர்க்கத் பண்ணியிருப்போம். அந்த அகலத்தில் கரெக்டாக வந்து இந்த கேன்வாஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க.
துணி நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேணால் பின் பண்ணிவிட்டு தையல் போடுறதுனாலும் போடலாம். இல்லை அப்படியே கையிலேயே நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிட்டனாலும் நகராது. அதுக்கப்புறம் ஸ்மால் கட் போட்டு எப்பவும் போல் திருப்பி இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்து இல்லை சிந்தடிக் கிளாத் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாஸ் கொடுங்க நெக்குக்கு. அப்போ தான் வந்து நெக் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். பேக் சைடும் இப்போ நான் இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பேக் சைடு வந்து நான் வந்து கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி வந்து தையல் போடல. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட பிசிறு இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக் சைட் பீஸ் வந்து நான் விரித்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மடித்து தையல் போட்டிருக்கோம். இப்போ நான் போடுற மாதிரியே பார்த்து போடுங்க. பேக் சைட் இருக்கிற பீஸ் வந்து விரித்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பீஸ் வந்து நம்ம திருப்பி தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த பீஸை நம்ம வந்து மடிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட வந்து பிசிறு இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடும் இப்போ பாருங்கள் நான் பேக் சைட் பீஸ் வந்து விரித்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைட் பீஸ் வந்து நம்ம மடித்து வந்து தைச்சிருக்கோம். நம்ம பேக் சைடு கழுத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸ் வந்து விரித்து வச்சுருக்கோம்ல, அது மேலே வைக்காமல் நெக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சு தைக்கும் போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து வெளியில் வந்துடும். அதை மட்டும் பார்த்து தேங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பிசுறு இருக்காது, பார்க்க நீட்டாக இருக்கும். ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெளியில் வர மாதிரி இருக்கும்ல, அது இல்லாமல் இப்படி பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்து ஒரு படிமான தையல் எப்படி ஃப்ரண்ட்டுக்கு போட்டோமோ அதே மாதிரியே பேக் சைடும் போட்டுக்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் கழுத்து பீஸ் வந்து இந்த கேன்வாஸ் கொடுக்கறதுக்கு தான் இப்படி தைக்கணும்னு கிடையாது. நார்மலாக லைனிங்கில் கழுத்து பீஸ் கொடுப்பீங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி ஷோல்டர் நீங்கள் வந்து கவர் பண்ணி தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதை நீட்டாக மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டு பேக் சைடு ரெண்டுமே வந்து ஹெம்மிங் வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, அதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லீவ் எப்பவும் போல் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் நெட் கிளாத்தில் கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கிளாத் அதிகமாக போகிறக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கையோட அளவு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக போகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சென்டரில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்களா, அந்த சென்டர் கரெக்டாக வர மாதிரி வச்சு தைச்சிட்டு சைடில் இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி கூட விட்டுறலாம். இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இதை நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் விடலை, சும்மா ஒரு கால் இன்ச்சில் மட்டும் ஒரு டாட் வந்து ரெண்டு சைடும் நான் வந்து பிடிச்சிக்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேனோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாட்டம் இருக்குல்ல அந்த பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து வச்சு ஜாயின் பண்ணல, நான் மெயின் கிளாத்து மட்டும்தான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணியிருக்க வச்சுருக்கிற அளவும் டாப்போட அளவும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஷாலில் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. இது நெக்குக்கெல்லாம் நம்ம வந்து பைப்பிங் எம்மிங் பண்ணதுக்கப்புறம் தான் நெக் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா அதனால் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பேக் சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம தைக்கிறத நான் வந்து காட்டில். இப்போ இதுக்கு ஷால் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் சைடு வந்து எதுவும் பீஸ் வந்து அட்டாச் பண்ணாதீங்க, ஷாலில் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேக் சைடு வந்து தைக்கணும். இப்போ இந்த இடத்துல பின் பண்ணி நமக்கு வந்து ஷால் வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ அந்த ஷால் வந்து நான் வந்து ரெண்டே கால் வந்து எடுத்திருந்தேன், ஆனால் ரெண்டே கால் வந்து தேவையில்லை, ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஷால் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன், ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. 2 மீட்டர் எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் எடுத்துருக்கிற பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதோட சென்டரில் உங்களுக்கு ஃப்ளீட் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக எடுத்து 1 பை 1 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இதோட அகலமும் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த சாரியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கே நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளீட்டாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து தான் அட்டாச் பண்ணினேன். இப்போ இதோட சென்டரில் வந்து பின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஷோல்டர்கிட்டையும் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கீழே வந்து ஷாலோட லென்த் எவ்வளோ தேவைன்னு நமக்கு வந்து தேவைப்படும் தெரியும்.
இப்போ இதையும் வந்துட்டு நம்ம கீழே வந்து அந்த ஹிப்புக்கிட்டேருந்து ஒரு 5 இன்ச்சு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதையும் வந்து 1 பை 1 குட்டி குட்டியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணோம். சென்டரில் நமக்கு இந்த இடத்துல ஹிப்புக்கிட்ட வந்து ஒரு பெல்ட் ஒன்று வரும், அந்த இடத்துலையும் நான் ஒரு பின் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வச்சு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு அந்த பின் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து அந்த நம்ம மடித்து வச்சுருக்க ஃப்ளீட்டோட வந்து ஷோல்டர்கிட்ட ஷோல்டரோட சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது லாஸ்ட் ஃப்ளீட் மட்டும், இப்போ நம்ம குட்டி குட்டியாக வச்சு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டு வரோம், லாஸ்ட் ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கும் போது லாஸ்ட் வரைக்குமே வந்து பின் பண்ணியிருந்தேன், அது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஷால் வந்து கரெக்டாக அந்த கார்னர் ஷேப் தொங்குற மாதிரி நல்லா தெரியல, அதனால் லாஸ்ட் ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் நல்லாவே கீழே தொங்குற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் நல்லா வந்து தெரியுது. இப்போ இந்த மாதிரி துணியில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் தான் நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து நிறைய துணி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் நம்ம வந்துட்டு பெல்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் எதுவும் வந்து தையலில் சிக்காத மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து தையல் போடுங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே கையில் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 4 இன்ச் வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லூஸாக இருந்தால் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தையல் மட்டும்தான் போடுறேன். போட்டு பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம், ஏன்னா இது கரெக்டாக அட்டாச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஷேப் நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணி ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து நிறுத்திட்டேன். நம்மளோட பழைய மேக்ஸி ட்ரெஸ்லாம் பாருங்கள், அது டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த 2 இன்ச்சில் நிறுத்தியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 மெயின் கிளாத்தும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 2 இன்ச்சில் எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைனா வெளியில் திருப்பி பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு ஒரு சுருக்கம் வந்து தெரியும். இப்போ கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணும்போதே ஒரு சின்ன ஜாயிண்ட் போட வேண்டியது இருந்தது, இப்போ அதையும் நான் வந்து சின்ன ஜாயிண்ட்டுங்கிறதுனால இப்போ நான் லாஸ்ட்டாக போடுறேன். கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணோம். ஒரு கிளாத்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது, இன்னொரு பீஸ்க்கு மட்டும் ஜாயின் போடணும். இப்போ ஜாயின் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே அடியில் இருக்கிற கிளாத்தோட அளவு தெரியுது, அந்தளவுக்கு இதையும் வந்து ஸ்டிச் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் போட்டோல அதை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ லைனிங் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாரீ வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 450 வாங்கியிருந்தேன். இப்போ இதை விடவே கம்மியாகவே கிடைக்கிது. நீங்கள் வேணும்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து மடித்து வந்து தைச்சிக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸும் இருந்தது, எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கும் போதே மேலே வந்து நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு லேட் ஆகும், ஏன்னா ஃபுல் சுற்றளவும் நம்ம வந்து மடித்து தைக்கணும்ல. கீழே உங்களால் எவ்வளோ சன்னமாக மடித்து தைக்க முடியுமோ அந்தளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஹிப்புக்கு பெல்ட்டும் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் காட்டில், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தது அதனால் காட்டில். கீழே பாருங்கள் நான் இவ்வளோ கிளாத் விட்டு தான் வந்து சுருக்கை வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பெல்ட் போடும் போது அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம், அதுக்கு தான் நான் இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். அதோடய விலாக் வந்து சீக்கிரமாகவே வரும். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ரீச் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.